Hi friends, இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பரத்தில் வந்து தேர் நடந்தது இல்லையா, அந்த தரிசன கடை தான் இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்க போயிடும். அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடை பார்த்தீங்கன்னா வந்து கீ செயின் கடை தான் போட்டிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கீ செயின் இருந்தது. அதுவும் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நேம் எழுத்துற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கான டாய்ஸுமே நிறையா இருந்தது. அதையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். டாய்ஸ் வந்து ரிதனேட நிறையவே இருக்குது, அதனால் நான் டாய்ஸ் அதிகமாக வாங்கலை. ஆனால் அவள் வந்து வேணும்னு கேட்டிருந்தான்ட்டு ட்ரம்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தேன். இங்கேயுமே பார்த்திங்கன்னா வளையல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வளையல் பார்த்திங்கன்னா கோல்டன், சில்வர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லேயும் இருந்தது. நிறைய பேர் வந்து இது தான் வாங்கிட்டு இருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு. கிளிப்பும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் இருந்தது, பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து வளையல் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன், பாப்பாவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்ட்டு. கிளிப்பும் பார்த்திங்கனாக்கா நிறைய நல்லா இருந்தது, அதுவுமே பார்த்து வாங்கினேன். கிளிப் நான் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால அதையும் வாங்கினேன். தலைக்கு போடுற பேண்டுமே நிறைய வெரைட்டிஸாக இருந்தது. ஸ்ட்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜும்காஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தரிசன கடையில் வந்து நிறையா ஸ்ட்ரெட்டு தான் வந்து பார்த்து வாங்குவாங்க, நானுமே வந்து வாங்கினேன். டாய்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. கடைலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து நிறைய கடைகள் வந்து இருந்துச்சு, போடுவாங்க எப்போதுமே. அது சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாள் பத்தாது அந்தளவுக்கு இருக்கும். ஹேண்ட்பேக் கடைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடை இல்லை கடல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ குட்டி குட்டியாக தான் போட்டு வச்சுருக்குறாங்க. கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டு வச்சுருக்காங்க. அங்கேருந்து டாய் ஷாப்லேயே வந்து இது தான் வந்து நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, அதனால் இந்த கடையை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு டாய் பார்த்தீங்கனாக்கா 100 ருபீஸ் அப்படிங்கிற ரேட்டில் வச்சுருந்தாங்க. எதை எடுத்தாலுமே 100 ருபீஸ் தான் அப்படிங்கிற ரேட்டில் இருந்துச்சு. நிறைய டாய்ஸ் இருந்தது, எதை வாங்குறதுனே தெரியல, பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரிதினியா எது கேட்டாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டா, எதுவும் வேணும்னு சொல்ல மாட்டா, நம்மளாக வாங்கி கொடுத்தா தான் வாங்கிப்பா. அதனால் பார்த்துட்டு இருந்தா, அவள் ட்ரம்ஸ் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தா, அதை மட்டுமே பார்த்தோன்னே வாங்கிட்டா, வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. சொப்பு ஜாமா செட்டும் வச்சுருந்தாங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். அவள்கிட்ட இருக்குங்கனால வேணான்னு சொல்லிட்டா. இந்த ஃபேன் மாதிரி வச்சுருந்தாங்க, இதுவுமே பேட்டரி போட்டால் ஒர்க் ஆச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவுமே வந்து வாங்கினாங்க, ஆனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த கோலம் போடுறதுமே ஜல்லடை மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுலேயுமே ஒன்று பார்த்து வாங்கினேன். இதுவுமே எப்போதுமே கோவில் வாசலில் போட்டிருக்கக்கூடிய கடை தான். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் கடை போட்டிருந்தாங்க, பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பகோடா, அதுவுமே வந்து போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். இதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த வளையல் பார்த்திங்கன்னா 120 சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 80 ருபீஸ் சொன்னாங்க. இதில் வந்து பசங்களுக்கு 2 வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கிளிப்பு, ஹேர் பேண்டு அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது என் குட்டிக்கு வந்து இந்த ரோஸ் வந்து அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு வாங்கியிருந்தேன். இந்த கிளிப் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கலருமே வச்ச மாதிரியும் இருந்தது, சிங்கிள் சிங்கிள் கலராகவும் இருந்தது. நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.